அரியலூரில் ஆவின் நிறுவனத்தில் துணை மேலாளர் வேலை வாங்கி தருவதாக கூறி 11 லட்சம் ரூபாய் பணத்தை பெற்று மோசடி செய்த வழக்கில் கலைச்செல்வன் என்பவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே நெட்டவேலம்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பொறியியல் பட்டதாரியான செந்தில்குமார் என்பவரிடம் அதே ஊரைச் சேர்ந்த அருண்குமார், கலைச்செல்வன், கார்த்திக், ஆனந்தகுமார் ஆகியோர் ஆவினில் துணை மேலாளர் பதவி வாங்கி தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசி அதில் 11 லட்சத்தை முன்பணமாக பெற்று மோசடி செய்துள்ளனர். இது தொடர்பாக மாவட்ட குற்றப்பிரிவு போலீசில் அளித்த புகாரின் பேரில் கலைச்செல்வனை போலீசார் கைது செய்துள்ளனர். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இயங்கி வரும் கல்லூரி கல்வி இணை இயக்குநர் அலுவலக வளாகத்தில் நுழைந்து நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் இருந்த உடுமினை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விடுவித்தனர். அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் அமைந்துள்ள அலுவலகத்திற்குள் சுமார் 7 கிலோ எடையிலான பெரிய உடும்பு ஒன்று புகுந்தது. நீண்ட நேரமாக ஒரே இடத்தில் அசைவற்று படுத்து கிடந்த உடுமை பார்த்த பணியாளர்கள் வனத்துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த வனத்துறையினர் பாம்பு பிடிக்க பயன்படுத்தப்படும் உபகரணங்களை கொண்டு உடும்பை லாவகமாக பிடித்து கூண்டில் அடைத்தனர். தொடர்ந்து அருகில் உள்ள காப்பு காட்டிற்கு கொண்டு சென்று உடும்பை விடுவித்தனர்.